பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழ் வழி அரசு என்ற மரபு கவிதையினை பார்க்க போகிறோம். தமிழ் வழி அரசு என்பது தமிழ் மன்னர்களுடைய அறம் சார்ந்த அரசாட்சி முறை எப்படி இருந்தது என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மரபு கவிதை. சுதந்திர போராட்டத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர் அவர்கள். மகாத்மா காந்தியினுடைய அகிம்சா முறையினை வலியுறுத்தி இந்த வரிகளை அவர் சொல்லியிருந்தார். இவர் எழுதிய அவனும் அவளும் என்ற காவியமானது மிகவும் ஒரு அற்புதமான படைப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் மலைக்கல்லன் என்ற ஒரு புதினத்தை எழுதியுள்ளார். இவருடைய கவிதை தொகுப்புகள் முழுவதுமாக நாமக்கல் கவிஞர் கவிதைகள் என்று தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் மிகவும் எளிமையான முறையிலே எளிய சொற்களை கொண்டு அற்புதமாக கவிதைகள் படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞராக கருதப்படுகிறார். இவருடைய தமிழ் வழி அரசு என்ற கவிதை வரிகளை பார்ப்போம். தமிழ் மொழி வளர்த்த ஞானம் தரணியில் பரவி இயங்கும் தமிழ் வழி அரசு நீதி தலைத்திட முடியுமானால் குமிழ் தர உலகை வாட்டும் அமிழ் தினை உண்டால் என்ன அனைவரும் சுகித்து வாழ்வோம். பொதுவாக அமிர்தத்தை உண்டால் மரணம் இல்லை என்று சொல்லும் ஒரு கருத்து உண்டல்லவா? நமக்கு தமிழும் ஒரு அமுதம் தான். இந்த தமிழ் அமுதத்தை நாம் மட்டும் பருகாமல் உலகில் உள்ள அத்துணை பேருக்கும் கொடுத்து அனைவரும் இன்பமோடு வாழ வழி செய்ய வேண்டும் என்று முதல் வார்த்தையிலேயே சொல்லி வருகிறார். தமிழ் மொழி வளர்த்த ஞானம் தரணியில் பரவி எங்கும் தமிழ் வழி அரசு நீதி பரவி இருக்குமாம். அதாவது தமிழ் மொழியாலே நாம் பெற்ற அறிவும் ஞானமும் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்குமே ஆனால் தமிழ் அமுதை நாம் உலகம் முழுவதும் பரவ செய்வோம். குமிழ் தர உலகை வாட்டும் அமிழ் தினை உண்டால் என்ன? இந்த உலக மக்கள் அத்துணை பேரையும் வாட்டக்கூடிய துன்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய அமிழ்தத்தை உண்பதைப் போல நாம் தமிழ் அமுதத்தையும் உண்டு மகிழ்வோம் என்கிறார். அனைவரும் சுகித்து வாழ்வோம், உலகில் உள்ள அத்தனை மக்களும் தமிழ் அமுதத்தினை சுகித்து வாழ்வோம் என்கிறார். சிலம்பினை காட்டி கேட்ட கண்ணகி சீற்றம் கண்டு குளம் வழி கொண்டது என்று குமரிய துயரால் நொந்து நலம் பிழைத்த அறத்தை கொன்ற நாடத்தால் உயிரை விட்ட தளம்புகள் மன்னன் காதை தமிழுக்கே சொந்தமாகும். பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தான் பிழைத்த தான் செய்த ஒரு தவறுக்காக தன்னுடைய உயிரையே விட்டான். அதாவது சிலப்பதிகார கதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு மிகப்பெரிய ஒரு அவலம் நேர்கிறது. அவருடைய கணவன் அவன் இழைக்காத ஒரு குற்றத்திற்காக மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனைக்கு உள்ளாகிறான். ஆனால் மன்னனும் தவறு செய்யவில்லை, பாண்டிய மன்னன் கண்டிப்பாக தவறு செய்யலை. என்ன சொல்றான்? கன்றிய கல்வன் கையது ஆகி குன்று அச்சிலம்பு கொண்டிருக்க பாண்டிய மன்னன் தவறு செய்யவே இல்லை என்றுதான் உண்மை. அவன் செய்த ஒரே தவறு நேரிலே கோவலனை கண்டு விசாரித்து தீர்ப்பு வழங்கவில்லை. அப்பொழுதும் கூட அவனுடைய சூழ்நிலை காரணமாக கன்றிய கல்வன் அவன்தான் திருடனாக உண்மையானால் ஏன்னா ராஜ துரோகம் என்பது மிகப்பெரிய தவறு, அரசினுடைய சிலம்பு திருடிக்காகும். அப்ப திருட்டு என்பது நாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவங்களுடைய உழைப்ப அவங்களுக்கே தெரியாம திருடிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தவறுக்கு மிகப்பெரிய தண்டனையாகி மரண தண்டனை கொடுக்கிறான். ஏன்னா உழைப்பு திருட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அகையர் கோவலனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனாலும் கூட அப்பவும் வந்துட்டு மன்னன் சொல்றான், மண்பதை காத்து தென்முழக்காக என் முதல் பிழைத்தது அப்படின்னு சொல்றான் பாண்டியன். ஏன்னா இதுவரை வந்துட்டு இந்த பாண்டியர் குலம் யாரும் எந்த தீயும் செய்ததே இல்லை, என் முதல் பிழைத்தது முதல் தவறு யார் செஞ்சிருக்கா? பாண்டிய மன்னன் தான் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தவறுக்கு தண்டனையாக தானே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். கெடுது என் ஆய் என்ற ஒரு வார்த்தையில் தன்னுடைய உயிரை விட்டான். அப்ப மன்னனுடைய அரசு நீதி எப்படிப்பட்டதாக, அவன் எப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த வாழ்வு வாழ்ந்திருந்தா அவன் இந்த மாதிரி தன்னுடைய ஆயுள் கிடட்டும் சொன்ன உடனே இறந்து போயிருப்பான். இப்போ பாண்டிய மன்னன் ஒரு நீதி வலுவா மன்னனாக இருந்திருக்கிறான். நீதி முதல் முறையாக வலு இருந்த பொழுது அவன் தன்னுடைய உயிரையே விட்டுவிடுகிறான். சிலம்பினை காட்டி கேட்ட கண்ணகி என்ன செய்கிறார்? தன்னுடைய சிலம்பு ஒரு சிலம்பை காட்டி கேட்கிறார். இதுல மாணிக்கப் பறவைகள் நிறைந்த என்னுடைய இந்த சிலம்பு ஒன்று இங்கே இருக்கிறது, மற்றொரு சிலம்பு தான் உங்களிடம் இருக்கிறது என்று சிலம்பை ஆதாரமாக வைத்து சாட்சியாக வைத்து என்ன செய்கிறார்? தன்னுடைய வழக்கை வந்துட்டு முன்வைக்கிறான். தன்னுடைய வழக்குக்காக தானே முன்னின்று வாதாடிய ஒரு பெண்ணாக கண்ணகி இருக்கிறார். அதற்கு நம்முடைய தமிழ் மன்னருடைய அரசாட்சி உதவி இருக்கு. பாருங்க, ஒரு பெண் இன்னைக்கு தனியாக தனித்து நின்று அவள் தனக்காக இன்னைக்கு இருக்க சமூகத்துல வாதாட முடியுமா, போராட முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய தமிழ் மன்னர்கள் வந்து வச்சிருந்திருக்காங்க. சில
வார்த்தை கேட்ட கண்ணகி சீற்றம் கண்டு கோபத்தோடு வந்து என்ன செய்தா, தேராமன் நான் சிற்பதோடையும் கோபமா கேட்பல்லையா, குளம் பழி கொண்டது என்று குளம் அவனுடைய குளம் பழி கொண்டது. பாண்டியவனுடைய குளம் என்ன ஆயிடுச்சு, பெரிய பழிக்கு உள்ளாகி விட்டது இல்லையா, கொண்டது என்று குமுறிய துயரால் நொந்து நலம் பிழைத்த அறத்தை கொன்ற நானத்தான் உயிரை விட்டார். ஆஹா, இந்த பொண்ணுடைய கணவன் இருப்பதற்கு காரணமாகிவிட்டோமே, நீதி தவறிவிட்டோமே என்று குமரி மனம் நொந்து துயரப்பட்டு நாணத்தால் பெரிய வெக்கப்படுறான். பாருங்க, அவங்க வருத்தப்படலை, இல்லை ஒரு தவறு தெரியாமல் நேர்ந்துருச்சு அப்படியெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு உங்களுடைய இழப்புக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டம் எடுத்துறோம்ல, எதையும் கொடுத்தவங்க வந்து சமாளிக்க விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செய்து என்னுடைய குலமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பணிக்கு உண்டானதாக ஆகிவிட்டதே என்று தனக்குள்ளே நொந்து மனம் வருத்தப்பட்டு அறத்தை கொன்றுவிட்டோமே என்று நாணத்தால் உயிரை விட்ட தலம்புகள் மன்னன் காதை தமிழுக்கே உரிய. அப்படிப்பட்ட பாண்டிய மன்னனுடைய கதையை நாம் வேற எந்த நாட்டிலும் கேட்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த வாழ்வை வாழ்ந்த மன்னர்களின் கதை நமது தமிழ் மண்ணிலே மட்டும்தான் இருக்கிறது.